கொஞ்சமா போதுங்க. பிரசாதம் எங்களுக்கும் தரலாமே. நீங்க தான் பிரசாதம் எங்களுக்கு தரணும் சுவாமி. நாங்க எப்படி உங்களுக்கு தர்றது? நாங்க உங்களுக்கு தந்தா பிரசாதம், அதுவே நீங்க எங்களுக்கு கொடுத்தா அது மகா பிரசாதம். உங்க பேரு சொல்லவே இல்லையே. தேவசேனா. சாதாரண மனுஷங்கள்ல தெய்வ அருள் நிறைஞ்சவங்க. அவங்க கிட்ட நிறைய வணக்கங்க. வணக்கம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. நான் உங்களை முழுசா பாத்துட்டீங்களா? தங்கச்சி முன்ன கிடையாதுமா, இவங்கள தான் பார்த்தேன். நிகழும் சுபானு வருடம் ஸ்ரீ ஹேவலம்பி திதி நடக்கும் பொழுது வைசாக சுத்த சதுர்திசையில புதன்கிழமை உத்தர நட்சத்திரம் உச்சத்துல இருக்கும் போது மீன லக்னத்துல அதிகாலையில 4:32 உங்களை முழுசா பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. உன் தலையில நான் கல்ல தூக்கி போறேன். வயிற்றுக்கு சாப்பாடு சாப்பிடுறீங்களா இல்ல இந்த தேங்காய் முடிய சாப்பிடுறீங்களா? இந்த அழகு பாப்பாவ போறந்த பாப்பா மாதிரி பாத்துட்டீங்களா? Just shut up. என்னங்க இந்த விஷயத்தை இங்கே மறந்துடு, யார்கிட்டயும் சொல்ல கூடாது. 4 சொல்றதுக்கு இது என்ன நலங்காக? லக்ன நட்சத்திரம் இனிமேல் உங்களுக்கு போர் அடிக்காது தாத்தா. இதுல லாகிரி லாகிரி பாட்டுல இருந்து பேசிக்ரி பாட்டு வரைக்கும் எல்லாமே இருக்கு பாருங்க. உங்க சின்ன வயசு போட்டோல இருந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரோட போட்டோவும் இதுக்குள்ள இருக்கு. உங்களுக்கு ஃபுல்லா டைம் பாஸ் ஆகும் தாத்தா. பாருங்க, இதுல செல்ஃபி வீடியோ கூட நாம எடுக்கலாம். சொல்லுங்க தாத்தா, உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நான் தானே உங்க பாட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் கூட 60 ஒன்னா இருந்து என்னை இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டா. இங்க பாருமா, எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அதை நீ தான் தீர்த்து வைக்கணும். கவலைப்படாதீங்க தாத்தா, உங்க ஆசைய நான் தீர்த்து வைக்கிறேன். அது ஒண்ணு இல்லம்மா, உன் பாட்டியோட அஸ்திய காசியில கரைச்சாங்க. நாளைக்கு நான் போனதுக்கு அப்புறம் என்னோட அஸ்தியையும் காசியில தான் கரைக்கணும். ஏன் தாத்தா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க கையால தான் என்னோட கல்யாணம் நடக்கணும். என் குழந்தைங்களை நீங்க தான் வளர்க்கணும், அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அடேங்க அப்பா, உனக்கு நிறைய ஆசைங்க இருக்கு. வா 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 வா, போய் சாப்பிடலாம் வா. அடே கிருஷ்ணா, குருநாதா, ஹோமால எப்படா இருந்தது? திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துல எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு பண்ணிட்டீங்களே. குருநாதா, நீங்க பண்றது நல்லா இல்லாம போகுமா? எல்லாம் அந்த ஸ்ரீனிவாசன் அருள் தான். ஐயா, 2 ஹோமமும் நல்லா நடந்து முடிந்தெடுத்து சமாப்தம். அந்த பொண்ணு யார பத்தியா கண்ணடிது? அவ யார இல்ல யாரு? ரொம்ப கற்பனை பண்ணாதீங்கடா, அவ கண்ணடிச்சது உங்களை பார்த்து இல்ல என்ன பார்த்து. குருநாதா, 2 அவங்கள மடக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் நாளே அவளை உழ வச்சிட்டா.
டேய் குருநாதா, சீக்கிரம் அந்த வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் எல்லாம் பார்சல் பண்ணிட்டு மேல வந்துருங்கோ, சம்பாவனை வாங்கிட்டு கிளம்பிடலாம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. அடே அதெல்லாம் கொண்டு போய் பத்திரமா கார்ல வைங்கோ. சரிங்க குருநாதா, நீங்க சாப்பிட போறீங்க, சீக்கிரம் போங்கடா. அது எல்லாத்தையும் பின்னாடி சீட்ல வைங்க. நான் வேலைய பாறறா, நான் தான் சொல்லிட்டு இருக்கேனோ இல்லையோ? அப்பா என்ன வேர்வே, மொத்தமா நனைஞ்சிடுது. இந்த டவல தொடச்சுக்கோங்க குருநாதா. ஐயோ குருநாதா, குருநாதா அந்த டவல்ல மட்டும் துடைக்காதீங்க. ஏன்டா துடைச்சா இப்ப என்ன? அது யாருதோ யார் துடைச்சதோ. யாரு துடைச்சா நமக்கு என்னடா, டவல் துடைக்கிறதுக்கு தானே. ஆனா இந்த டவல்ல மட்டும் துடைக்காதீங்க. அது என்ன இந்த டவல்ல துடைக்க கூடாதுன்னு சொல்ற? அது என்னன்னா, புதன்கிழமை விடியற்காலம் 4:32 நன்றி தாத்தா, நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா இந்த நேரத்துக்கு எனக்கு. தாத்தா அந்த போட்டோல உங்களுக்கு மீஸ் இருக்கு, இப்ப இல்லையே? ஏன் அதா, சின்ன வயசுல என் பேத்திக்கு நான் முத்தம் கொடுக்கும் போது மீச குத்துது தாத்தான்னு சண்டை போடுவா. அவ்வளவுதான், அன்னையில இருந்து நான் மீசைய வளர்க்கறதே இல்ல. பேத்தி மேல அவ்வளவு பாசம். இங்க பாரு அப்பலாச்சாரி, நீயும் உன்னோட பேத்திக்கு மீச குத்துன்னு தானே நீ மீசை எடுத்துட்ட? இல்லங்க, எங்க குருநாதருக்கு இன்னும் கல்யாண யோகம் வரவே இல்ல. நிறைய தோஷத்துக்கு நிவாரணம் எல்லாம் பண்ணிட்டோம், ஆனா இன்னும் தோஷம் போகவே இல்ல. நல்ல சம்பந்தத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஹோமம் முடியறதுக்குள்ள அமைஞ்சிரும் நினைக்கிறேன். என்ன இது குருநாதா, அவங்க உங்களை பார்த்து கண்ணடிச்சுட்டு போறாங்க? கேட்ச் பண்ணிட்டியா? எங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல ஒரு ட்ராக் ஓடிட்டு இருக்கு. ஐயா அப்ப நாங்க கிளம்புறோம், சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. எனக்கு இந்த ஊரு எதனால பிடிக்குது தெரியுமா? இந்த மாம்பழத்தினாலதான். ஏ வித்யா, இந்த மேங்கோ ஸ்டோரிய ஸ்டாப் பண்றியா? அந்த கிருஷ்ணாவை ஏதாவது ஒண்ணு செய்யணும். ஹே, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சொல்ல. நான் மட்டும் அவன் கிட்ட போய் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கிருஷ்ணா கிருஷ்ணா சாஷ்டாங்க நமஸ்காரம் எப்படி செய்யணும் சொல்லித்தானு கேக்குறேன். அப்ப அவன் சாஷ்டாங்கமா கவுந்து படுப்பான். அப்ப நீ வேகமா ஓடி வந்து அவனோட முதுகு மேல ஏறி குதிக்கணும். புரிஞ்சிருச்சு? அவன் முதுகு உடைஞ்சிரும், உன்னோட பகையும் முடிஞ்சிரும். கிருஷ்ணா கிருஷ்ணா ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இங்க பாரு கிருஷ்ணா, எனக்கு ஒரு விஷயம் சொல்றியா? நீங்க தாராளமா கேளுங்க, அவர் நல்லா சொல்லுவாரு. எங்களை மாதிரி பொண்ணுங்க சாஷ்டாங்க நமஸ்காரம் எப்படி பண்ணணும்? ரொம்ப சிம்பிள்ங்க, இப்ப காட்டுறேன். இப்படி மண்டி போட்டு உட்காந்து இப்படி கும்பிடணும். அப்படியா? அப்போ ஆம்பளைங்க எப்படி கும்பிடணும்? அதுக்கு என்னங்க, ஆம்பளைங்க எப்படி சாஷ்டாங்கமா ஆசீர்வாதம் வாங்கணும்னு நான் இப்ப செஞ்சு காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு அப்படியே செய்யணும். கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிருக்குமா, சில்லுன்னு காத்தும் பச்சை பசையல்னு வயலையும் பார்த்து. இனிமே நான் தான் இருக்கேன்ல தாத்தா, இனிமேல் டெய்லி உங்களை இதே மாதிரி வெளியில கூட்டிட்டு வரேன். சரி ஐயா. வணக்கங்க ஐயா. ஆ வணக்கம் ஐயா. யாரு, எந்த ஊர் நீயே? ஏ ஐயரே, இங்க ஒண்ணும் பூஜை புனஸ்காரம் நடக்கல, நடக்க போறது கொலை. தசாவதாரம் கெடுத்து கெட்டதை அழிச்சு நல்லதை காப்பாத்தின விஷ்ணு மூர்த்தியுடைய உபாச கண்டானா, என் கண்ணு முன்னாடி எந்த தப்பும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன்.
கிருஷ்ணா, இன்னைக்கு ஹோமம் நடக்கிற மாதிரி தெரியலையே. இன்னைக்கு மரண ஹோமம் தான் நடக்க போட்டிருக்கு. ஐயா, சக்கரவாணி ஐயா, யாருங்க ஐயா உங்க எல்லாரும்? தெரியலையே குருநாதா, அவங்கள பாத்துக்கோங்க. அவங்க எல்லாம் அக்ரஹாரத்துல இருக்கிற ஐயர் நினைச்சியோ? அவங்க எல்லாம் ரவுடிங்கடா. ஏய் நில்லுங்கடா, அடே உங்களுக்கு நில்லுங்கடா, வராதீங்கடா.